இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு தொகுப்பு அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் பரமக்குடியில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கீழாய்க்குடியில் உள்ள ஆத்மசித்த அருள்வாக்கு லட்சுமி அம்மா அவர்களின் நேரடி பதிவை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அமாவாசை என்று நடைபெற்ற சிறப்பு யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் நேரடியாக மக்கள் பார்வைக்கு. ஒவ்வொரு அமாவாசை என்றும் லட்சுமி அம்மாவை காண வெளியூரிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். மக்களின் குறைகளை போற்றி, மக்களின் குறைகளை போக்கி சிறப்பு யாகங்கள் சிறப்பு பரிகாரங்கள் மூலம் மக்கள் குறைகளை தீர்ப்பதால் அம்மாவை தேடி மக்கள் கூட்டம் அலையலையாய் வருகிறது. மேலும் ஆத்மசித்த லட்சுமி அம்மா சிறப்பு பூஜைகளையும் மக்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் தீர்த்து வைத்து அவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் லட்சுமி அம்மாவை தேடி வந்த வண்ணம் உள்ளார்கள். இத்திருக்கோவிலின் சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் லட்சுமி அம்மா நடத்தும் பூஜையில் யாகத்தில் கலந்து கொண்டு மக்களின் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மற்றும் மக்களின் குறைகளை போக்கி அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இங்கு சிறப்பு யாகங்களும் பூஜைகளும் நடத்தப்படுகிறது. உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் அன்புக்காக இயங்குகின்றன. உண்மையான அன்பு எங்கு கிடைக்கிறதோ அங்கு எல்லா ஜீவராசிகளும் அடைக்கலம் தேடி வருகின்றன. அப்படி அணில் அடைக்கலம் தேடி வந்து அம்மாவை சுற்றி சுற்றி வந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் நேரடியாக பதிவு செய்திருக்கிறோம். அம்மாவை சுற்றி சுமார் 150 மக்களுக்கு மேல் இருந்தார்கள். அவர்கள் மேல் இந்த அணில் அவர்களிடம் செல்லாமல் அம்மாவிடம் சென்று அடைக்கலமானது அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியது. இப்படி எல்லா உயிரினங்களும் மீதும் அதிக பற்று கொண்ட அம்மா மக்களின் குறைகளை போற்றி அவர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறார்கள். லட்சுமி அம்மாவின் இந்த நேரடி தொகுப்பை அம்மாவாசை என்று பரமக்குடிக்கு அருகில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கீழாய்க்குடி என்ற ஊரிலிருந்து நேரடி பதிவு தருகிறோம். இதை பார்த்து பக்தர்கள் பயன்பெறலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இது யூசு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது லாசு. இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதற்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வாருங்கள், அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் லட்சுமி அம்மா அவர்களின் அமாவாசை நேரடி தொகுப்பை இப்பொழுது நாம் காண்போம். ஸ்ரீ லக்ஷ்மி அறிவோம் நம சிவாய. என் பிள்ளைகளான உங்களுக்கும் நான் எல்லாரும் உங்களுடைய அம்மா நான் பேசுகிறேம்மா. நீங்கள் என்னை என் மேலே வச்சிருக்கிற ஒரு பாசமும் என்னை தேடி வர்றதுக்கும் நான் தான் உங்களுக்கு என்றென்றும் நான் வந்து நன்றி கடனை சொல்லியிருக்கணும். இந்த தீபாவளி போல் எந்த தீபாவளியும் நீங்கள் என்றென்றும் நல்ல வளம்போட வாழ்கிறதுக்கு நான் மனமாற இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் ஆன்மாக்களும் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்களும் உங்கள் கூட வரக்கூடிய ஆன்மாக்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய இந்த விரதங்களையும் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். இதுதான் உண்மை. அது மாத்திரம் இல்லைம்மா, இந்த தீபாவளிங்கிறது எப்படின்னா அமாவாசைகள் சேர்ந்து வரக்கூடியதான் தீபாவளி. இந்த அமாவாசையில் நீங்கள் வந்து பலகாரங்கள் எல்லாமே படையல் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாக அடையும் போது அவங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களை வாழ்த்துறாங்க உங்கள் முன்னோர்கள். அதுதான்மா இந்த தீபாவளியுடைய சிறப்பு. இந்த தீபாவளியில் எந்தெந்த தீபாவளியும் அதான் சிறப்பு.
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆன்மாக்கள் அப்படிங்கிற போது எப்படின்னா, உங்க கூட வர ஆன்மாக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆன்மாக்களையும் சந்தோஷப்படுத்தும் போது, துன்பப்பட்டு இருக்கும் போது இந்த தீபாவளியில ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி வாங்கி வச்சு கூட அவங்களுக்கு ஒரு சின்ன, எல்லாரும் தேங்காய் உடைச்சா நம்ம ஒரு கொட்டாச்சி உடைக்கலாம், அந்த மாதிரி நீங்களா ஒரு ஒரு ஸ்வீட் எதை வச்சு அவங்கள மனமாற வேண்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும். அந்த இறைவனும் வந்து உங்களுக்கு கூடவே இருந்து மேன்மையாக்குவாமா. அத்தனை ஃபோனும் ரொம்ப பிஸியாக இருக்குமா, அஞ்சு ஃபோனும் ரொம்ப எந்த நேரம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு ஒரு 30 கால் கூட என்னால் பேச முடியல. எனக்கு நினைக்கிறேன் நான் என்ன மாதிரி ஒரு 10 அம்மாக்கள் வந்தாலும் கூட இவங்களை பேர பார்க்கறதுக்கு முடியல. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஏன் பிள்ளைங்க, நான் உங்கள் அம்மா, இது இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அம்பிட்டு பேரையும் நான் பார்ப்பேன். நீங்கள் என்னை வந்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் அந்த விரதங்கள்லாம் மேற்கொள்ளும் போது அந்த விரதத்துடைய பலன் வந்து உங்களை தானாகவே வந்து சேர்ந்துடும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் என் கனவுல வந்தீங்க, அது வந்தீங்க அப்படி இப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன அன்பா அவ்வளோ நீங்கள் அன்பா அம்மா தாயா நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்கு தான். அதுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேம்மா. அதே சமயத்தில் சாமி கேட்டாங்க, தீபாவளி இந்த தீபாவளி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே இது என்னென்னா, நரகாசுரனை கொண்டதுனால இந்த தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ல வர்றாங்க. அது நீங்கள் யாராவது நரகாசுரன் கொள்றதை பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டேன். ஆன்மா இருக்கு உங்கள் கூட, நம்ம கூடயும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லும்போதே நீங்கள் ஒரு சிலர் நம்ப மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் கதவுறீங்க, வயிற்று பசிப்புக்கு பசிக்காக இதெல்லாம் பொய்யா செய்கிறீங்கன்னு. ஆனால் என்னையோ என்றோ வருட காலங்களுக்கு முன்னாடி இந்த நரகாசுரனுடைய இதுக்காக தான் தீபாவளி கொண்டாடுறோம்னு கொண்டாடுறாங்க. இதில் வந்து எல்லா இனத்தர்களும் தீபாவளி கொண்டாடலாம். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்க? எல்லா இனத்தர்களும் தீபாவளி கொண்டாடலாம் அப்படிங்கிற எல்லாரும் ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? எல்லா இனத்தர்களுக்கும் எல்லா வீட்டுகள்லையும் சாவி இல்லாத வீடு கிடையாது. கூட இருக்கிறவங்களையும் யாரும் நம்ம மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இறந்து போனவங்கள சுத்தமா மறந்துடும். ஆனா இந்த ஆன்மாவை மறந்துட்டோங்கிற ஒரே எண்ணம் தான் வந்து எல்லாருக்கும் துன்பங்கள் அதிகமா வரும். எவ்வளவு கோடீஸ்வரனா இருப்பாப்ல, ஆனா வந்து வீடு வாசல் எல்லாருக்கும் அவருக்கு ஆதரவா பேசுறது, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறவங்களே விஷமா இருப்பாங்க. அந்த தண்ணியை மனசார நம்பி குடிக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அள்ளியும் கொடுக்குறதும் இந்த ஆன்மாக்கள், தொடச்சியும் வைக்கிறதும் இந்த ஆன்மாக்கள். நான் இன்னொரு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இறைவனுக்கு தொண்டு செய்யறதும் ஆன்மாக்கள் தான். நம்ம கூட இருக்கிற ஆன்மாக்கள் மிக சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள். அதை உங்க மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட வந்து 23 கண்கள் இருக்கு. என்ன கண்ணு தெரியுமாம்மா உங்களுக்கு? 23 கண்கள் இருக்கு. அதாவது 20 கண்கள் வந்து நெகக்கண், அப்புறம் அகக்கண், இந்த புறக்கண்ணு வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது 22 கண் ஆயிடுது. அப்போ இந்த 22 கண்களையும் மூடி தன்னுடைய ஞான கண்ணால், கண்களை மூடி ஞான கண்களால் பார்க்கும்போது அந்த ஆன்மா வெளிப்படும். அந்த ஆன்மா உணர முடியும், ஆன்மா உருவங்கள் நமக்கு தென்படும். இது ஏன் நீங்க செய்ய மாட்டேங்குது? நீங்க செய்யணும், நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். இதுக்கு பணம் வேணாம், காசு வேணாம், ஒண்ணு வேணாம். எத்தனைய துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம், அத்தனை துன்பங்களுக்கு 1 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க வந்து அம்மா கிட்ட வந்து இந்த ஆன்மா பாக்குறதுக்கு எப்படி, என்ன ஞான கண்ணை நான் எப்படி பார்க்க முடியும், ஊனக்கண்ணை மூடி 23 கண்ணில் 3வது கண்ணு ஞான கண்ணை நான் எப்படி திறந்து எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய துன்பங்களையும் போக்கிட்டு தெய்வமும் ஆன்மாவும் ஒண்ணு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தருவேம்மா. துன்பங்களுக்கு காரணம் நாமே தான்மா. என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்றோம். அந்த அது என்ன விதைச்சிருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அறுவடை பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கு பேரானந்தங்கள் வந்து சேரும், துன்பம் இல்லாத பேரளவு கிடைக்கும். உண்மையிலே எல்லாரும் நிறைய பேர் சொல்லிக்கா, அம்மா நான் வாழ்ந்ததே வேஸ்ட், சூசைட் பண்ணிக்க போறேம்மா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நம்ம பிறவியிலேயே பெரும் பிறவி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனித பிறவியா எடுக்கணும்னு ஒவ்வொரு மானிடரும் வேண்டிக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அம்மா என்ன கும்பிட வர்றீங்க, தெய்வத்தை கும்பிட போறீங்க, பாத யாத்திரை போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க, அத்திவரத சாமியை கும்பிடுறதுக்கு கடலா பிறண்டுருச்சு, அதுல எந்த குறையும் இல்லை. நானும் அதுல ஒருத்தியா போனேன் சாமியை கும்பிடுறதுக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
அந்த இதுல யாராவது இந்த லோகத்துல தன்னை தானே கும்பிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்களை நீங்க கும்பிடுங்க, உங்க பாதத்தை காலையில எந்திரிச்சதும் தொட்டு கும்பிடுங்க. உங்க பூமியை உங்க சமக்கிறால இந்த பூமாதேவி பஞ்சபூதங்கள்ல ஒருத்தியானவ, அவ பாதத்தை தொட்டு கும்பிடுங்க காலையில எந்திரிச்சதும். தூங்கி எந்திரிச்சதும் நம்ம வந்து செத்து பிழைக்கிறோம், அதுக்குத்தான் நம்ம வந்து குளிக்கிறோம், மறுபடியும் குளிக்கிறோம், சரியா? அப்ப நம்ம மறுஜென்மம் எடுத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறுஜென்மம் எடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த ஜென்மம் எடுத்ததுக்கு கடனா என்னைக்காவது தன்னை நீங்க என்னைக்காவது கும்பிட்டு இருக்கீங்களா? முகத்தை மாத்திரம் அலங்காரம் பண்ணிக்கிறீங்க, மேக்கப் பண்ணிக்கிறீங்க, முகங்கள் அகங்கள் மாதிரி காற்ற கண்ணாடி தரையின்னு சொல்லிட்டு அதை பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை கிடைக்குது, ஒரு புன்னகை எங்கேயுமே கிடைக்காத ஒரு சொத்து புன்னகை, ஒரு சிரிப்பு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி இருந்து வருது உங்களுக்கு? உங்க முகத்தை வந்து அலங்காரம் பண்ண கண்டு தானே கிடைச்சிச்சு. அதே இந்த காலுக்கு இந்த கைக்கும் தன்னுடைய உடம்புக்கும் என்னைக்காவது நீங்க தொட்டு கும்பிட்டு இருப்பீங்களா? முதல்ல உங்களை நீங்க கும்பிடுங்க, அப்புறம் ஒன்னு சொல்லிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. இதுல தவறுகள் ஏதாவது இருந்தா எனக்கு வந்து, நான் வந்து காடு மேடுன்னு அலைஞ்சவங்க, எனக்கு வந்து அவ்வளவு இது தெரியாது. தவறுகள் இருந்தா கொஞ்சம் பாத்துக்குங்க. திட்டப்பிள்ளைனாலும் நேரம் வந்து திட்டுங்க, அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அம்மாவை அடிக்கிறனாலும் அடிச்சுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல தவறு முதலேயே அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம். இங்க தெய்வம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். மாதா பிதா குரு, அந்த மாதாவையும் மதிக்கிறதுல, குருவையும் மதிக்கிறதுல, இப்படி எதையுமே மதிக்காம நம்ம கடந்து போகும்போது நம்ம பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அதனால தயவு செய்து மாதா பிதா குரு தெய்வம் இவங்களுடைய ஆன்மாவை கொண்டது தான் தெய்வம். அதே சமயத்துல இப்போ வந்து ஐயா இருக்காருன்னா அவருக்கு வந்து உரி ஏற்றுறோம், என்னென்ன தெய்வம் இருக்கோங்களோ உரி ஏற்றி அதுக்கு வந்து சக்தியை வர வச்சு கும்பிட்றோம், சரியாமா? இது சொல்லிட்டு இருந்தேன் நானு. அதாவது நகராசுரன் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, வருஷத்துல இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம்ல எங்கெங்க போச்சு, ஜாதகம் இந்த சனி பகவான் இந்த நவகிரகம் காலசர்ப தோஷம் இப்படி பித்ரு தோஷம் அந்த தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எங்கே போச்சு? ஆனா ஜாதகத்தை குறை சொல்ல வரல, அதெல்லாம் உண்மை. இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப சுலபமா வந்து படிக்கிறதுக்கு வந்து கம்ப்யூட்டர்னு ஒன்னு வச்சிருக்காங்க, அப்படி இப்படி டைப் பண்ணா அவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு சுலபமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சனி தோஷம் ராகு கேது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டத்துக்குள்ள அமைச்சு 27 நட்சத்திரங்கள் 12 ராசி இதெல்லாம் வச்சு உங்க நம்மள மாதிரி அறியாம இருக்க இந்த கம்ப்யூட்டர் மாதிரி தெரியட்டுங்கிறதுக்கு தான் இப்போ வந்து பயன்படுத்த, அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல இத்தனை சனி தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஆன்மாக்களுடைய தோஷம், அந்த ஆன்மா சாந்தி அடையாததான் வருது உங்களை பின்தொடர்ந்து. அந்த தோஷத்தை விளை பண்றதுக்கு சனி தோஷம் சொல்லும் போதாவது நீங்க அதை பயனுள்ளதா இருக்கான்னு பாக்குறோம் ஐயா. அம்மா அது 9 5 இல்லைன்னா அவங்க குடும்பத்துல ஜாதகம் பார்த்து என்ன பலன்னு பாக்க, ஆனா அதுக்கு பலனும் இருக்கு. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி உங்களுக்கு அதுல பலனும் கிடையாது, பலன் அதிகமான பலனும் உண்டு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இது. அதே மாதிரி நரகாசுரனுக்காக நீங்க சாமி கும்பிடும் போது நீங்க நரகாசுரனை பார்த்து கும்பிடல, உங்க நரகாசுரனுக்காக நீங்க நினைச்சு வைக்கிறீங்க. ஆனா உங்க முன்னோர்கள் அது வழியில வந்து நீங்க படையல் போட்டு பலகாரங்கள்லாம் வச்சு வருஷத்துல ஒரு நாள் புது துணி வச்சு ஒரு நெய்வேத்தியம் காமிச்சு நீங்க கும்பிட்டு அந்த ட்ரெஸ் உடுத்தும் போது உங்களுடைய முன்னோர்கள் நின்று அதுல சந்தோஷம் விட்டு எத்தனை 12 இந்த 12 மாசமும் அந்த 12 வருது அம்மாவாசையிலையும் திதி கொடுக்கும் தவிர்த்தவங்க மறந்தவங்க இந்த அம்மாவாசையில இந்த தீபாவளி ஒட்டி வரும்போது அவங்க செய்யும்போது மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு சாந்தியும் சாந்தம் கிடைக்குது. அதுக்கப்புறமாவது அவங்க வாழ்க்கையில விடுவெளி கிடைக்குது. சொல்லுவாங்க தீபாவளிக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், தீபாவளிக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா தீபாவளி டைம் கூட வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த ஆன்மாக்களை மறந்துடுறீங்களே என்கிற துன்பத்திலையும்
ஆக்கோசமாகிறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஆக்கோசத்தின் விளைவு தான் அவங்கவுங்க துன்பங்கள். தீபாவளி தீபாவளி துன்பப்படுறாங்க. நல்ல உதாரணத்துக்கு கேட்டுக்கிறங்க, ஒரு வருஷம் தீபாவளியாக இருக்கட்டும், ஒரு வருஷம் பக்ரீத்தாக இருக்கட்டும், ஒரு வருஷம் ரம்ஜான் கிறிஸ்டின்ல இதாக இருக்கட்டும், ஆனால் அந்த மூணு பேருமே தவற விட்டுட்டாங்க. மூணு வருஷம் துன்பத்துக்கு ஆளாவாங்க. அதில் அனுபவிச்சவங்கள நிறையா பேர் இருப்பீங்க, உங்களுக்கு புரியும் தெரியும். இதுதான் உண்மை. ஸ்ரீ லக்ஷ்மி அறிவோம் நம்ம சிவாயாமா. உங்கள் எல்லாரும் இவ்வளோ பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. அதாவது ஆன்மாக்கள் வந்து ஒரு குண்டு ஊசி போட்டாலே பயம் வரும். ஆன்மாக்கள் உண்மையிலே நல்லது. நைட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி 12 மணிக்கு மேலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே தான் வந்து ஆன்மாக்களுக்குரிய டைம். அந்த மாதிரி இந்த அமாவாசைகளுக்கு தான் எல்லா தெய்வங்களும் அவங்களுக்குன்னு கொடுத்த டயங்களும் காலகெடுகளும். இந்த டயங்களில் நீங்கள் போங்க, அவங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது உங்களுடைய பாக்கியம், உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வரும்போது நம்ம செய்யும்போது அவங்க மனசு ஆத்மா சாந்தி அடைஞ்சு மேலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது.